இந்த பாருங்க இன்னைக்கு வேலை விட்டு வரும்போது குடிச்சிட்டு வந்தீங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு பேக் பண்ணி போயிட்டே இருப்பேமா டேய் இத தான் சொல்ற நான் ஆசாசியா ஒரு கோட்டர சேர்த்து தான் அடிச்சிட்டு வரேன் போன வாரம் தான் இல்ல ஆசா காமிச்சு ஏமாத்துறதே ஒரு வேலையா போச்சு இந்த பாருங்க நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க உங்க கட்டு நாள்ல இருந்து எனக்கு கஷ்டம்தான் நான் எங்க அம்மா வீட்ல ராணி மாதிரி இருந்தேன் ராணி மாதிரியா சரி விடுங்க உடனே பழைய குப்பைய கிண்டிருவீங்களே நானா கிண்டுனே பழைய குப்பைய எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குமா தூக்கத்துல நடக்கிற வியாதி சரி அதுக்கே ஏன் வீட்டு கதவு தட்டுறேன் இல்ல இந்த ஏரியாவிலே 10 11 மணிக்கு மேல கதவு தட்டினா நீதே திறப்பேன்னு சொன்னாங்க ஏய் எவனே சொன்னவ போய் அம்மா ஏமா வந்தது வந்துட்டேன் நெகி ராத்திரி வித்துக்கிட்டு காலையில போ என்ன ரொம்ப நேரமா பாட்டல பார்த்து ஆடிக்கிட்டு இருக்கமா ராதா முன்னாடி என்ன திட்டி கேவலப்படுத்திட்டீல இத குடிச்சிட்டு நான் சாக போறேன் அதுக்கே வேஷத்தை குடிக்கணும் இது விளக்கெண்ணெய் அப்பா இது என்ன குழம்புப்பா இத வைக்கும் போது உங்க அம்மா ஒரு பேர் வச்சிருப்பா என்னன்னு கேப்போம் சாம்பார் சாம்பாரா என்ன நீ சொன்னது சாம்பாரா தான் இருக்கும் கோயிலுக்கு போனியா ஆமாங்க என்ன வேண்டிக்கிட்ட கடவுளே ஏலேலி ஜெமத்துக்கு எனக்கு இவரே கணவர் அமையணும்னு வேண்டிக்கிட்டேன் தெய்வமே இது என்னோட ஏழாவது ஜென்மமா இருக்கணும் அன்பே போங்க எனக்கு வெக்கமா இருக்குது ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும் தான் இத்தனை வயசு வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணாமலே இருந்தேன் போல இருக்கு போங்க என்ன கரண்ட் போயிருச்சு ஒளியிலே தெரிவது தேவதையா யோ விளக்க மத்தியா போலீஸ் வந்துற போதே நாக இதுல மீன் பொரிச்சது வச்சிருக்கேன் யாருக்கும் கொடுக்காம நீங்களே சாப்பிடணும் என்ன என்ன பவுடர் இப்படி அடிச்சிருக்கீங்க நல்லா பவுடர் அடிக்கிறது இல்லையா நான் பவுடர் அடிக்கலையே உங்களுக்கு தெரியுமா எனக்கு தான் தெரியும் அவ்வளவு அழகா இருக்கீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க மத்தியானம் சாப்பிடுங்க நல்லா என்ன மிச்சம் வைக்காம சாப்பிடுறோம் போயிட்டு வாங்க என்னம்மா இன்னைக்கு அப்பா மேல இவ்வளவு பாசம் சும்மா இருடா இன்னைக்கு தேதி 11 சம்பள நாளே சம்பளம் வாங்கிட்டு வரா சாயந்தரம் சும்மா இரு என்ன மணி அஞ்சாச்சு இன்னும் அந்த ஆளை காணோம் என்னங்க ரொம்ப டயர்டா டீ காபி இது போடுமா ஒண்ணும் வேண்டாமா அப்புறம் என்னங்க அப்படி வேர் தனியாயத்துக்கு வேர்த்து கொட்டி இருக்கீங்க ஒண்ணும் இல்லப்பா வெயில் இல்ல என்னங்க சம்பள இது போட்டாங்களா சம்பளம்னு 10 நாள் ஆகுமா சம்பளம் 10 நாள் ஆகுமா செட்டி போட்டு வா எதுக்கு டீ சம்பளமே இல்ல அதுல டீ ஆ டீ எங்க குடும்பத்தை பத்தி பேச உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது உங்க அண்ணன் தம்பி கிட்ட கொடுத்த காசை கேட்டு வாங்க உங்க அண்ணன் தம்பி கஷ்டப்படுறத நான் கொடுத்திருப்பேன் அத கேக்க உனக்கு என்ன யோகியதை இருக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் உங்க அண்ணன் தம்பி வீட்ல ஆளா இங்க எப்ப பாரு வீட்ல வந்தாலே ஒரே சண்டை மட்டும் ஏய் என்னங்க சண்டை என்ன என்ன சண்டை எந்த நேரம் உங்க வீட்ல சண்டை தான வேற வேற இல்ல உங்களுக்கு ச்சே ஐயோ வந்துட்டாரு யோகிய சங்க தலைவர் ஏன் உங்க வீட்ல சண்டை நடக்காதா உங்க புருஷன் முன்னாடி சண்டை வராதா என்ன அதானே தப்பு தான் புருஷன் முன்னாடி ஆயிரம் வருது பேரே பார்த்துட்டு போயா மூடி போயா மல அதானே உனக்கு அடி எது பலமா பிடிச்சமா இல்லங்க நீங்க நீ அவ்வளவு சீக்கிரம் அடிக்க மாட்டீங்க இல்ல டீ போட்டு சாப்பிடுமா ஒரு டீ போட்டு வா போட்டு வரேங்க சரி உட்காருங்க ஐயோ No, 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 no
என்ன ராஜா, வெளியில வந்தா தான் உன் ராஜ்யம் போல, வீட்டுக்குள்ள உன் பொண்டாட்டி ராஜ்யம் தானா? அடா ஆமையா, கல்யாணம் ஆயிட்டாலே ஆம்பளை எல்லாம் பிஎஸ்என்எல் சிம் மாதிரி, வெளியில போனா தான் டவர் கிடைக்கும், வீட்டுக்குள்ள டவரே கிடைக்காது. என்ன தம்பி, பொண்ணு பார்க்க போறதா கேள்விப்பட்டேன்? இங்க பாரு தம்பி, பொண்ணு பார்க்க போற, பொண்ணு நல்லா சகப்பா அழகா இருக்காளா, முடி நல்லா நீளமா இருக்கா, அந்த மாதிரிலாம் பார்த்து செக் பண்ணாத என்ன, அது தப்பு. இவளோட நாக்கு நீளமா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணு. ஏங்க, பிள்ளைக்கு பிறந்த நாள் வருது, போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருங்க. அதுக்கு தான் கடை கிளம்பிட்டு இருக்கிறேன். உனக்கு எது வேணுமா? எனக்கு ஒண்ணு வேண்டாங்க. என்ன அப்படி சொல்லிட்ட? உனக்கு எது வேணும்னு சொல்லு. சுடிதார் வேணுமா, சேலை வேணுமா? துவைக்க போறது நீங்க, உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை பார்த்து வாங்கிடுவாங்க. இப்படி ஒரு அம்மாவை யாராச்சும் அப்படி பண்றீங்க? உங்க அப்பாவை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு இருக்க அம்மாவை பத்தி தான் இவ்வளவு பெருமையா பேசுறா. என்ன பண்றீங்க, வாங்க சாப்பிட. ஐயோ, கருப்பா பூச்சி, ஒரு செட்டி குழம்பு வேஸ்டா போயிருமே. பார்க்கல, நீ சாப்பிடலையா? இல்லங்க, எனக்கு வயிறு சரியில்லை, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேங்க. ஏய், நான் ஊட்டி தரணும்னு தானே ஆசையா காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்லை, நோ 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 நோ
Oh,